Online Astro TV Valvin Velicham பொதுவான கேள்விதான். காலையில இருந்து நிறைய பேர் பேசும்போது வந்து அடுத்து நிறைய வைரஸ் வரும் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. அது சம்பந்தமான ஒரு மூணு விஷயம்தான். இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் எங்கள் எல்லாருக்கும் போயிட்டுருக்கு. எங்களுக்கு மட்டும் இல்லை, படிக்கக்கூடிய குழந்தைங்க, எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸ் இப்படியே தொடருமா, இல்லை அடுத்து எது பிரச்சனை வந்தாலும் பழைய மாதிரி போகுமா, எக்ஸாம்லாம் நடக்குமா? அரை ஆண்டு விடுமுறை விட்டுப்பாங்க இல்லையா, மேக்சிமம் அதோடைய தொடர்ச்சி மீண்டும் ஆன்லைன் கிளாஸ் போயிடும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் நிச்சயமாக இந்த முறை மீண்டும் ஆன்லைன் கிளாஸ் தான் வாய்ப்பு. 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு வேணாம், சுழற்சி முறையில் வகுப்பு மாறி நடக்கும், அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஆனால் 8ஆம் வகுப்பு வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா மீறி போனால் ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கலாம், இல்லைனா அப்படியே வகுப்பு ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வருஷம் சூழ்நிலை ஏற்படும். இது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான். அடுத்தடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து தொடர்ந்து நடத்தலாமா, வீட்டு இல்லம் தேடி கல்வின்ற மாதிரி ஸ்கீமெல்லாம் இருக்குது, இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம் அடுத்த வேலை எடுப்பாங்க. இது வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருந்தாங்க, இனி ஆசிரியர் வீடு தேடி போய் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையோ, இல்லை ஒரு குரூப் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி 5-5 பேர் 10-10 பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ணி சொல்லி வைக்கக்கூடிய நிலைமையிலும் விரைவில் வந்து நமக்கு வருவோங்கய்யா. நன்றிங்கய்யா. அடுத்த கேள்வி வந்து இந்த ஒமைக்ரான் இப்போ ஒரு புது வைரஸ் சொல்லியிருக்காங்க, இதோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒமைக்ரான் ஆல்ரெடி டெவலப் ஆயிடுச்சு சார், ஓகேங்களா, மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் இல்லாமல்லாம் கிடையாது, ஒமைக்ரான்லாம் எப்போ வந்துருச்சு. ஆனால் என்னென்னா ஏற்கனவே சொன்னபடி தான் பாதிப்புகள் உயிர் பலி என்பது குறைவாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் தன்னுடைய அந்த பவரை காட்டும், ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அதில் மாற்றம் கிடையாது, ஓகேங்களா. லாக்டவுன் வருமா அப்படின்னா இரவு நேர லாக்டவுன் வரலாம், தொழில் பாதுகாப்பு பாதிப்பு இல்லாத ஒரு லாக்டவுன் கொண்டு வருவாங்க, தொழில் பாதிப்பு இல்லாமல் ஒரு லாக்டவுனை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. நன்றிங்க. ஏன்னா மூணாவது கேள்வி லாக்டவுன் பற்றி தான் இருந்தது. எங்களை மாதிரி கலைஞர்கள் வந்து ரொம்ப பாதித்தோம் முதல் லாக்டவுனில், அது நீங்களே சொல்லிட்டீங்க. தொழில் பாதிக்கலைன்னா சந்தோஷம், லாக்டவுன் கண்டிப்பாக இருக்கும், நிச்சயமாக ஒரு அமைப்பு இருக்கும் சார். இது வந்து உலகமே இயங்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஸோ வந்து நம்மளுடைய இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒமைக்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்கங்கள், அதாவது ஒமைக்ரான் பாதிப்பு நிறைய வரும், ஆனால் தாக்கங்கள் குறைவாக இருக்கும், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைவாக இருக்கும். ஒமைக்ரான் போனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு நோய் வரும், இதோட முடிய போகிறது கிடையாது, நோய் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்க தான் செய்ய போகிறது. நன்றிங்க. அடுத்ததாக மீனராசி பலன்களை தருவதற்காக உயர் திரு திருப்பதி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.